ஜெய் வாசவி. ஸ்ரீ துலாக்காவேரி மகாத்மியத்தின் அத்தியாயம் 2. சிவபெருமானிடம் மரம் பெற்ற தீர்த்தங்கள் கூறிய காவிரியின் பெருமை. பாவாழியை கடந்து தேவர்களுக்கு அமுதளித்து வளம் பொருந்திய சக்கர செல்வமும் அன்பும் அறிவும் உடைய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் சரணங்களை இதய கமலத்தில் வைத்து தியானிப்பவனும் படையின்றி போரின்றி வில் வாள் எதுவுமின்றி பாவமில்லாத சொல் அன்பு இவைகளை கொண்டு நயமான மொழி பேசி பகைவர்களை நண்பனாக கொண்டு உலகாண்ட பெரும் புகழ் வாய்ந்தவனுமான தேவ வன்மென்னும் அரசன் சுமந்திரங்கி என்னும் முனிவரை வணங்கி, தேவரீர், தங்களால் அடியேன் புண்ணிய பாவத்தின் இயல்புகளை கூற கேட்டு உணர்ந்தேன். அதோடு உலகிலுள்ள பல வகையான புண்ணிய தீர்த்தங்களை பற்றியும் அவைகளில் மூழ்குவதனால் உண்டாகும் பயன்களையும் இந்திரனுக்கு இஷ்டமான தேவகங்கையின் தன்மையையும் அதனால் உண்டாகும் புண்ணியம் முதலியவைகளையும் உங்கள் முகம் மலர கூறியதை கேட்டு மகிழ்ந்து உணர்ந்தேன். அங்ஙனம் மகிழ்ந்தும் அதன் மேல் உள்ள ஆசை நீங்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் அவற்றின் மகாத்மியத்தை கேட்க வேண்டும் போல் உள்ளது. ஆகவே தாங்கள் தயவு செய்து முன்னர் கூறிய ஸ்ரீ காவிரியின் மகாத்மியத்தை தெளிவாக கேட்க ஆவலாக உள்ளேன். அதனுடன் காவிரியில் ஏனைய தீர்த்தங்களெல்லாம் துலா மாதத்தில் குளித்து பாவங்கள் நீங்கி பரிசுத்தமடைந்த வரலாற்றின் வரித்துரைக்க வேண்டும் என்று கேட்டு பணிவுடன் அமர்ந்தான். அதை கேட்ட சுமந்திரங்கி முனிவர் அந்த அரசனை பார்த்து, நீ விரும்பி வேண்டி கேட்ட காவிரியின் மகாத்மியத்தை கூறுகிறேன், கவனமாக கேள் என்று கூறத் தொடங்கினார். காவிரியின் மகாத்மியமானது கேட்பவர்களின் காதினை குளிரச் செய்து அவர்களின் பாவங்களை நீங்கும், அவர்களை வளமுடன் வாழ வைத்தே முக்தியளிக்கும் இனிய மகாத்மியம். இத்தகைய மகிமை பொருந்திய பாவங்களை ஒழிக்கும் காவிரியில் மூழ்கி எழுந்திருந்தால் விளையக்கூடிய பயன்களை சொல்லவும் வேண்டுமா? பிரம்மா தேவனது இருதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் குமரியான காவிரியின் மகாத்மியத்தை ஆதிகாலத்தில் உமையவளுக்கு சிவபெருமான் உபதேசர்லினார். அதனை யான் உனக்கு கூறுகின்றேன். சிந்தையுடன் கேட்ட பின் அது எல்லா பாவங்களையும் போக்கி சகல சௌபாகியத்தினையும் அளிக்கும். பிரம்மதேவனது இதய கமலத்தில் அவதரித்து பின் பூலோகத்தை வந்தடைந்தவளும் முறை தவறாமல் பக்தியோடு மூழ்குவோருக்கு பக்தியையும் முக்தியையும் கொடுப்பவளான காவிரியின் மகாத்மியம் மிகவும் சிறந்ததென நீ அறிக. அரசனே, முன்னொரு சமயம் சிவபெருமான் தன் தேவியுடன் அழகு மிகுந்த மலர்களையுடைய மரங்களும் செடி கொடிகளும் நெருங்கி வளர்ந்த கிளிகளின் கொஞ்சும் மொழியும் குயில்களின் குரல் நாதமும் அன்னங்களின் நடை ஊர்வலமும் வண்ண மயில்களின் அழகிய நடனங்களும் பறவைகளின் ஆரவாரங்களும் நிறைந்து யானை, புலி, சிங்கம், மான், வேங்கை இவை அனைத்தும் பகையின்றி வாழுகின்ற காண்பதற்கு இனிமையானதாய் மகிழ்ச்சியை தரும் ஓசையுடையதாய் ஐம்புலன்களையும் வென்ற சாதுக்களும் சமாதியில் இருக்கும் தூய்மையாளரும் சித்தி விரும்பினரான சித்தர்களும் வாழுகின்ற தங்கம், மாணிக்கம், வைடூரியம் முதலியன எங்கும் மலிந்து கிடக்கின்ற அந்த வனத்தில் வந்துலாவினர். தற்செயலாக வானத்தை பார்த்த உமாதேவியர் வானத்தில் பூரண சந்திரனைப் போல பல ஆயிரம் வரிசைகளாக கோடி கோடியான வண்ண பறவைகள் பறந்து வருவதை பார்த்து, பிரபு, இந்த வானில் பறக்கும் அந்த அழகிய பறவைகளின் வரலாற்றை அறிய விருப்பம் உள்ளவளாய் இருக்கின்றேன் என்றார். அதை கேட்ட சிவபெருமானும், மாதா, வானில் பறக்கின்ற அந்த வண்ண பறவைகள் அனைத்தும் எல்லா உலகிலும் உள்ள தீர்த்தங்களே என்பதை அறிந்து கொள். அவைகள் தம்மை விட உயர்ந்த ஒரு மகா தீர்த்தமான காவிரியில் துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் குளித்து தம் பாவங்களை போக்க விரும்பி வான்வழியாக வருகின்றனர் என்று கூறினர். அப்போது அந்த பறவைகளும் பார்வதி பரமேஸ்வரன் எழுந்தருளியிருப்பதைக் கண்டு தங்களின் உண்மை உருவம் கொண்டு எதிரே வந்து வணங்கி நின்றன. உடலெங்கும் வெந்நீர் அணிந்தவா, சிவசங்கரியின் தலைவா, நித்தமும் தேவர் பலர் வணங்கும் சிவா, உன்னை வேண்டி நிற்கின்றோம். வருடத்தில் ஒரு முறை துலா மாத நீர் ஆடி பணிந்து நின்றோம். ஆதலின் தலைவா, உன் அருளை பெறுகின்றோம். இன்றும்
தரிசனம் கண்டுள்ளோம். எங்களுக்கு தினம் அருளும் தலைவா போற்றி என்று பலவிதமாக பகவானை துதித்தன. அவைகளின் துதிகளை கேட்ட சிவபெருமான் மகிழ்ந்து தீர்த்தங்களின் தலைவரான நந்தி தேவரை அழைத்து, தீர்த்தங்களின் விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்றார். அதற்கு நந்தி தேவர், இந்நாள் முதல் துலா மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்பவர்களுக்கு இஷ்ட சித்தியும் அவர்களுக்கு மோட்சமும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றன என்றார். சிவபெருமானும், தங்களின் விருப்பம் அதுவென்றால் அங்ஞனம் ஆகும் என்று அள்ளினார். நீ